ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முத நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சரிசி அளந்து எடுத்த அதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சாதம், நம்ம வடித்து வச்சுருப்போம்ல வெள்ளை சாதம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நமக்கு ருசிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை அரைச்சிட்டோம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டான பதத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். வாங்க இப்போது நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் தேங்காய் தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் நார்மலான பேனில் கூட ஊற்றலாம். மண் சட்டியில் ஊற்றுனா ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல மனமாக இருக்கும். வாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டி நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போது 2 கரண்டி மாவு எடுத்து சட்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி மாவை போட்டு கிண்டக்கூடாது. லேசாக அது மேலே 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அதிகமாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா அந்த மாவு சைடு அப்படியே லைட்டாக வெந்து வரும். 1 கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ரொம்பவே சாஃப்டாக, அந்த தோசைக்கு கீழ்ப்பக்கம் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசையை வந்து நம்ம குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம், சட்னி கூடயும் சாப்பிட்லாம், அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம டீயில் கூட முக்கி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.